ஆறு சுவை மருத்துவம் அறிவோம். ஐந்து சுவையும் அதன் பஞ்சபூத தொடர்பு பற்றியும் சென்ற பதிவில் பார்த்தோம். சுவை அறிந்து உண்ண வேண்டும் என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். உடலும் மனமும் தேவையின் நுட்பமான உணர்த்துதல்தான். பசியும் சாப்பிட வேண்டும் என்ற எண்ணமும் இதை விழிப்புணர்வுடன் நாம் மென்மையாக நிறைவேற்றுதல் வேண்டும். உதாரணத்துக்கு இனிப்பு சுவை தேவை என உடல் கேட்கும் போது ரசாயன நஞ்சான சீனியை பயன்படுத்துவதா, இல்லை இயற்கையால் வந்த பனைவெல்லம் தேன் போன்ற நன்மை தருவதை பயன்படுத்துவதா என்று தீர்மானிக்க வேண்டும். உவர்ப்பு தேவையில் ரசாயன சேர்க்கையான அயோடின் உப்பு நல்லதா இல்லை கடல் உப்பு நல்லதா என முடிவு செய்தல் வேண்டும். கசப்பின் தேவை மென்மையான அளவுள்ள சுண்டைக்காய் பாகல் போன்றவை போதும். சிறியானங்கையோ வேப்பந்தழையோ மிகவும் கசப்பு உடைய மருந்து. கடுக்காய் அதை போல கசப்பு உடைய மருந்து. எனவே லேகியம் போன்ற அமைப்பில் கடுக்காய் உண்டால் சிறப்பு. கிரீன் டீ சிறிய கசப்பு உடையது. தேனும் சிறு கசப்பு உடைய மருந்து. எனவே கலப்படமற்ற தேனை தினமும் பயன்படுத்தலாம். காபி கசப்பு என்றாலும் அது அடிமைத்தனமான பழக்கத்தை ஏற்படுத்தும். எனவே தேவை அறிந்து உண்ண வேண்டும். எவ்வளவு தேவை என அறியவும் சுவைத்தல் உதவுகிறது. நாக்கில்தான் அளவையும் தரத்தையும் முடிவு செய்ய முடியும். வாயை மூடி கவனத்துடன் சுவைத்து சாப்பிட்டால்தான் சுவை மற்றும் தேவையின் அளவு தெரியும். கவனமின்றி அள்ளி விழுங்கினால் உடலுக்கும் மனதுக்கும் சுமையாகும். பசி தாகம் அறிந்து பொருந்திய தூய எளிய உணவை தேர்ந்தெடுத்து படைப்பாற்றலுக்கு நன்றி உணர்வுடனும் அன்புடனும் உண்ண நலம் தரும்.